அமலு சாலிஹ், நல்ல அமல்களை உலகத்துல செய்துக்கோ, அது உனக்கு விருப்பாக அமையும், அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம். மேலும் சொல்லுகின்றது, அன பைத்துல் அஃபாயி, நான் பாம்புகளின் வீடு. பாம்புகளின் வீடு, உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும். எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா. அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவது, அவனை ذکر செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும். மேலும் சொல்லுகின்றது, அன பைத்து சாயில் முன்கர் வனக்கீர், என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம், பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள். எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதனை அதிகமாக சொல்லு, அதனுடைய அர்த்தத்தை விளங்கு, அல்லாஹுவை மதித்து வாழ், ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கட்டளைகளை பேணி நட. இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும். என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்கஸ் ஸாலிஹீன், நல்லவர்கள் கூட கபரில் வந்து அழுகிறார்கள். முன்னோர்கள், நல்லோர்கள், சலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள் கபரை கண்டு அழுதார்கள். கபரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது, உலமாக்களை அளவைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் மண்ணறையை கண்டால் அழுவார்கள், அழுவார்கள். ரசூலுல்லாவிடத்தில் இருப்பீர்கள், நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள், சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள். மண்ணறைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நடைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இது சாதாரண இடமா? அவ்வளவு மனாசிலில் ஆகிரா, கபருதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபர். இங்க தப்பினா எல்லா இடத்திலையும் தப்போம், கபருல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாட்டி நரகம் போயிடும். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவன். ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையிலே இருந்தார்கள், சொன்னார்கள், இப்படியே என்ற உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்கவிருக்கின்ற கபரை எனக்கு காட்டுங்கள். மரண படுக்கையில மையவாடியை கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற இந்த கபரை காட்டுங்கன்னு சொன்னார். சுமந்து சென்றார்கள், அந்த கபரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள். பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன், ஆனால் அங்க தலைவர் கதை கதைக்கலாம், அந்த இடத்துல ஏண்ட அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள், இப்பொழுது இருளாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சிதான் ஆகணும். இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள், ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஜனாசாவை கபுரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்குள்ளால, வைக்கிற அந்த நாளையிலிருந்து 25 வருஷத்துக்குள்ளால அந்த ஜனாசாட உடம்பு 100க்கு 100 அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது. மனிதன் மரணித்த 36 மணி நேரத்திலே, மௌத்தாவி 36 மணி நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கள் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது. 60 மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில் இருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றது. அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து கபரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம், அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை, மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது. அதுதான் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த, கபர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது. அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோட முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே, பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது. சில மணித்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது. இது ஒரு நாள்ல வயிறு அழுகி, மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது. இரண்டாவது நாள் கபரிலே, இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு
உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல், இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது. மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களில் இருந்து துர்வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது. அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது. நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே, உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இலகுவடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி விடுகின்றது. ஐந்தாவது நாள் அவனுடைய தலையிலே இருக்கின்ற மூளை, அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான், உலகத்திலே வாழ்ந்தான், பல சாதனைகளை சாதித்தான். அஞ்சாவது நாள் இவன் தலையில் இருக்கிற மூளை அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது. ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி, இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது. ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது, கண்கள் வெளியேறுகின்றது, இவனுடைய நாவுகள் நீளுகின்றது, இவனுடைய கன்னங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது. முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த அத்தனை உறுப்புகளும் வீங்கி விடுகின்றன.